சப்போர்ட்டோடு போகிறதே ஹிச் தான். ஆனால் இந்த ஹிச் எப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹிச். இது ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு ஆங்கராக இருக்கலாம், அல்லது ஒரு மரமாக இருக்கலாம். அந்த மரத்தில் ஒரு கயிறை கட்டணும்னா எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டிக்கலாம், சுருக்கிக்கலாம். இப்போ ரன்னிங் எண்டை என்ன பண்ணுறோம், மரத்தை சுற்றி வந்து ரன்னிங் எண்டை ஸ்டாண்டிங் பார்ட் மேலே வச்சுருக்குறோம். அப்படியே உள்ளே கொடுத்து ஒரு டேர்ன் எடுத்துட்டோம், உள்ளே கொடுத்து ஒரு டேர்ன் எடுத்துட்டோம். அதே போலவே ஸ்டாண்டிங் பார்ட்டிலே இன்னொரு டேர்ன், அதே போலவே இன்னொரு டேர்ன் எடுத்துட்டோம். ரெண்டு டேர்ன் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாண்டிங் எண்டை இந்த சுற்றி வந்த அந்த கயிறுக்கு மேலே கொண்டு வந்து இந்தாண்ட அடுத்த பக்கத்தில் ஸ்டாண்டிங் எண்டுக்கு மேலே கொண்டுக்கிட்டு போயிட்டு இன்னொரு ஆஃப் ஹிச் போட்டுடணும். இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது ஸ்டாண்டிங் எண்டு போய் சுற்றி வந்தது. சுற்றி வந்த பிறகு ரெண்டு ரவுண்டு ஸ்டாண்டிங் எண்டுக்கு மேலேயே, ஸ்டாண்டிங் பார்ட்டுக்கு மேலேயே சுற்றணும். அப்புறம் க்ராஸ் பண்ணி அந்தாண்ட ஒரு ஆஃப் ஹிச் போட்டுக்கிட்டோம். இது என்ன ஸ்பெஷல் என்னன்னா, இது எப்போ வேணாலும் நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த நீளத்தை நீட்டிக்கலாம், சுருக்கிக்கலாம். இந்த வெயிட்டை லோடை தாங்கும், அதே சமயத்தில் அட்ஜஸ்டபிள். இது குறிப்பாக இதை மாதிரி மரத்தில் கயிறு கட்டுறதுக்கு, டென்ட்லேருந்து வரக்கூடிய கயிறை பெக்கில் கட்டுறதுக்கு எல்லாம் இந்த டாட் லைன் ஹிச் யூஸ் ஆகும். ஈஸியாக லூஸ் பண்ணலாம், ஈஸியாக டைட் பண்ணலாம்.